செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வார இறுதி நாட்கள் மற்றும் முகூர்த்த நாட்களை கணக்கில் கொண்டு அடுத்த 3 நாட்களுக்கு சென்னையில் இருந்து கூடுதலாக 1250 பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், 1250 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது? காயத்ரி, குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் வளர்பிறை முகூர்த்தம் நாட்கள் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாட்களில் பெரும்பாலான மக்கள் திருமண நிகழ்ச்சிகளுக்காக பங்கேற்பதற்கு சொந்த ஊர்கள் செல்ல வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 18, 19, 20, 21 ஆகிய நாட்களில் 120 மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளை இயக்க போக்குவரத்துறை முடிவெடுத்திருக்கிறது. சமீப காலமாக இது போன்ற அதிகமான பேருந்து தேவை அதிகம் இருக்கக்கூடிய நாட்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்கி வருகிறது. அந்த வகையில் தற்போது 120 சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 18ஆம் தேதி சென்னையிலிருந்து 500 சிறப்பு பேருந்துகள் கூடுதலாகவும், அதே போல மற்ற இடங்களிலிருந்து 350 பேருந்துகள் கூடுதலாகவும் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல பெங்களூரிலிருந்து 400 சிறப்பு பேருந்துகளை இயக்கவும் தற்போது போக்குவரத்துறை திட்டமிட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 14,227 பயணிகள் முன்பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் சிறப்பு பேருந்துகள் தேவைக்கேற்ப இயக்கப்படும் என்றும் போக்குவரத்துறை தெரிவித்திருக்கிறது. நன்றி வேல்முருகன், விவரங்களை வழங்கியமைக்காக.